ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெஷர்மெண்ட்டில் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது டெக்ஸ்ட் புக்குக்குள்ளே அங்கங்கே சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதோடைய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் நம்பரில் 51-52 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் லென்த்து கரெக்ட் லென்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு இலை எடுத்துடுங்க, உங்களுடைய ஏடிஎம் கார்டு, உங்களுடைய நகை, உங்களுடைய பென்சில், உங்களுடைய எரேசர், ஷார்ப்பனர், இதை வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு லென்த்தும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேலை வச்சு ஒரு லென்த்தும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு எக்ஸசைஸ். ஓகே, அடுத்தப்பல குரூப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கல பிளாக் போர்டு, கப்போர்டு, டேபிள், அப்புறம் வால் கிளாக், கிளாஸ் ரூம், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அளந்து பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அடி ஸ்கேல் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்கேல் வச்சுருப்பீங்க, பெரிய சின்ன ஸ்கேல் வச்சுருப்பீங்க, பெரிய ஸ்கேல் வச்சுருப்பீங்க, அதை வச்சு கூட நீங்கள் வச்சுலாம் அளந்து பார்த்து நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் 54 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 100, 200, 300 இருக்கும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 400, 500, 600. ஸோ மீட்டர் எவ்வளோ, சென்டிமீட்டர் எவ்வளோ, எல்லாமே 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, யூஸிங் த மீட்டர் ஸ்கேல் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கிளாஸ் ரூம் டோர் அண்ட் கன்வெர்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் மீட்டர் இன் டு சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் டோரை அளந்துருங்க, அளந்துட்டு அதை மீட்டர்லேருந்து சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணும். இப்போ 10 meters இருக்குது அப்படின்னா 10 × 100, ஸோ 1000 centimeters இருக்கும். ஓகே, ஸோ மெஷர் த ஹைட் ஆஃப் எனி 10 ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ரைட் இட் இன் சென்டிமீட்டர். உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள நீங்கள் நினச்சிக்கணுன்னா ஸ்கேலில் அளந்துட்டு ஒரு செவத்தில் நிப்பாட்டி வச்சு, கரையில் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் அளவு எடுத்து அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்கேலை வச்சு நார்மலாக நீங்கள் அளந்துட்டு அதை வந்து சென்டிமீட்டரில் நீங்கள் நினச்சிக்கலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே சரி. ஸோ இதில் இன்னொரு இது கொடுத்துருவோம், உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துட்டு அதுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. மதுரை டு சென்னை எவ்வளவு, திருச்சி டு கோயம்புத்தூர் எவ்வளவு, இதெல்லாம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ இதில் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம இந்த இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் திருச்சி, மதுரை, மதுரை வரைக்கும் தான் அந்த கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. க்வெஸ்சன்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் இணைச்சிடலான்னா இதை மெஷர் பண்ணி, ஏற்கனவே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை இணைச்சிக்கணுன்னா எடுத்து எழுதணும். ஓகே, அப்புறம் ஒரு மேப் கொடுத்துருக்குறாங்க, லுக் அட் த மேப், பேஜ் நம்பர் 60 இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீரா ஹவுஸ் அண்ட் த ஃபுரூட் ஷாப் இஸ் 39 kilometers. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீராஸ் ஹவுஸ் அண்ட் மீராஸ் அங்கிள் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 kilometers. ஸோ எல்லாமே அந்த மேப்லேருந்து நான் நம்ம எடுக்கிறோம். ஸோ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீரா அங்கிள் ஹவுஸ் அண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 46 kilometers. இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஃப்ரூட் ஷாப் வந்து 35 kilometers. அப்புறம் விச் பிளேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃப்ரம் மீராஸ் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஷாப். விச் பிளேஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃப்ரம் மீராஸ் ஹவுஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீரா ஹவுஸ் அண்ட் த ஸ்கூல் பார்த்திங்கன்னா 20 kilometers. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. தேங்க்யூ.